திராவிட தமிழர் கட்சி சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. திருநெல்வேலி பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து திராவிட தமிழர் கட்சியின் தலைவர் வெண்மணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசில் ஏறக்குறைய பாரதிய ஜனதாவை தவிர அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஏறக்குறைய 200 நாட்கள் முடிவடைகிற சூழலில் மத்திய ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற மாநில ஆளுநர் இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்மானத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார். இதை வன்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஜனநாயக அரசியல் இயக்கங்கள் கண்டித்த பின்பும் இன்றைக்கு வரைக்கும் மௌனமாக இருக்கிற போக்கை ஆளுநர் கைவிட வேண்டும். பல்வேறு விதமான தேர்வுகள் இந்த கொரோனா காலத்தில் இந்திய முழுவதும் தடை செய்யப்பட்டு அவை அனைத்தும் பணிகள் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீட் தேர்வை மட்டும் தொடர்ந்து வலிந்து ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துவது நடத்துவது என்பது தமிழக மக்கள் மீது மீண்டும் மீண்டும் மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை திணிக்கிற போக்காக நாங்கள் பார்க்கிறோம். சகோதரி அனிதா தொடங்கி ஏறக்குறைய 16க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் இறந்த பின்பும் இதுவரை முடிவெடுக்காமல் இருப்பது தமிழக நாட்டு அரசிற்கு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியும் ஒன்றிய அரசும் செய்கிற துரோகமாக திராவிட தமிழர் கட்சி பார்க்கிறது. எனவே உடனடியாக மாநிலத்தினுடைய ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதிவிலக்கை நீட் மசோதாவிலிருந்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் மாநில ஆளுநருக்கு நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோன்று சமீபத்தில் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 17 வழங்கியிருக்கிற கருத்துரிமையை பாதிக்கிற செயல்கள் மிக அதிகமாக நடைபெற்று வருகிறது. அதுவும் குறிப்பாக திரைத்துறையில் அந்த செயல் இன்றைக்கு பல்வேறு விதமான எதிர்நிலைகளை உருவாக்கியிருக்கிறது. உதாரணத்திற்கு சமீபத்தில் வந்திருக்கிற ஜெய்பீம் திரைப்படம், அதற்கு பின்னால் வந்த சிம்பு அவர்கள் நடித்த மாநாடு திரைப்படம், இந்த இரண்டு திரைப்படங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவரவர்கள் நலனன் பாவிப்பதாக சொல்லிக்கொண்டு பல்வேறு விதமான வன்முறையை அந்த நடிகர்களுக்கு எதிராக திரைப்படங்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த கருத்து உரிமைக்கு எதிரானதாக நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக விளிம்புநிலை மக்களினுடைய வாழ்வியலை படமாக்குகிற பொழுது மதத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்படுகிற சிறுபான்மை மக்களினுடைய நலனை முன்னிலைப்படுத்தி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுகிற திரைப்படங்களாக அமைகிற பொழுது இயல்பாக சங்பரிவார் போன்ற அமைப்புகளும் சாதியத்தை உயர்த்தி பிடிக்கிற சாதிய சங்கங்களும் தொடர்ச்சியாக தனக்கான அரசியல் லாபத்திற்காக இதுபோன்ற செயல்களை ஈடுபடுத்துகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மாநாடு திரைப்படத்தினுடைய இயக்குனர், மாநாடு திரைப்படத்தினுடைய நடிகர், அதேபோன்று ஜெய் பீம் திரைப்படத்தினுடைய இயக்குனர், நடிகர் பின்னால் திராவிட தமிழர் கட்சி நிற்கும். இவர்களுடைய முற்போக்கு படங்களுக்கு, சமூக மாற்றத்திற்கான படங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம். அரசும் நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறோம். அதேபோன்று டாக்டர் அம்பேத்கர் நகரில் இருக்கக்கூடிய இரண்டு குடியிருப்புகளும் ஏறக்குறைய பழுதடைந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இடிந்து விடக்கூடிய பல இடங்களில் இடிந்து விடக்கூடிய சூழல் இருப்பதால் அதை உடனடியாக அகற்றிவிட்டு நாங்கள் மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் மீண்டும் அதேபோன்று ஒரு குடிசு மாற்று வாரிய குடியிருப்பை கட்டித்தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த குடிசை மாற்று வாரிய வீடு என்பதே அடிப்படையில் மண்ணுக்கும் மக்களுக்குமான உறவை கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு ஏற்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு இடம் எனக்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 சதுரடியாவது எனக்கு சொந்தமாக இருந்தால்தான் அந்த வீடு எனக்கு சொந்தமாகும். மீண்டும் அரசு சொல்வதைப் போல ஒரு குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்பையே திரும்ப கட்டினால் இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இடிந்து விழுகிற சூழலில் இருக்கிறது. எங்களுக்கு மீண்டும் குடியிருப்பை கட்டி தாருங்கள் என்று கேட்கிற அவல நிலைக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் தள்ளப்படுவார்கள். எனவே மக்களுக்கும் மண்ணுக்குமான உரிமையை அரசு உத்தரவாதப்படுத்துகிற வகையில் அந்த இடத்தில் ஏறக்குரிய 7 ஏக்கர்
நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் தலா குறைந்தபட்சம் 1.5 சென்ட் அளவுள்ள நிலம் எடுத்தையாவது மக்களுக்கு கொடுத்து குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க தயாராக இருக்கிறோம். நீட் தேர்வுக்கு தொடர்ந்து மத்திய அரசு மறுத்து வருகிறதோ அதே போன்று எழுவர் விடுதலை குறித்தும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கிற பேரறிவாளன் சாந்தன் முருகன் நளினி ரவிச்சந்திரன் ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி மறுக்கிறது. உச்சநீதிமன்றமே மிக தெளிவாக சொல்லிவிட்டது, மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கிறது என்று. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அதை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்று சொல்லுகிற அளவிற்கு கொண்டு செல்லாமல் உடனடியாக விடுதலை செய்திருந்தால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியிருக்கும். அவர் செய்த தவறு ஆளுநருக்கு மீண்டும் அந்த கோப்பை அனுப்பி வைத்தது. அதன் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் விடுதலை கேள்விக்குள்ளாயிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு மீண்டும் உரத்து குரல் கொடுக்க வேண்டும். எழுவர் விடுதலைக்காக மீண்டும் ஒன்றிய அரசினுடைய கதவுகளை தட்டி ஒன்றிய அரசை நிர்பந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கடந்த 2010 நெல்லை மாவட்டத்தில் அருந்ததியர் மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் ஒண்டி வீரனார் அவர்களுடைய மணிமண்டபம் திராவிட முன்னேற்ற கழக அரசால் அடிக்கல் நாட்டப்பட்டது. பொதுவாக ஒரு மணிமண்டபம் கட்டுகிற பொழுது அந்த மணிமண்டபத்தில் அந்த மணிமண்டபம் எதற்காக இவர் கட்டப்படுகிறது, இவருக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்குமான உறவு, அவர் அந்த சுதந்திர போராட்டத்தில் செய்த சாதனைகள் இவற்றையெல்லாம் விளக்கி ஒரு மணிமண்டபத்தில் வைப்பது மரபு. ஆனால் ஒண்டிவீரன் மணிமண்டபத்தை பொறுத்தவரை அது ஒரு சமூக கூடம் போல எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் அவரை பற்றியான எந்த விதமான வரலாற்று சான்றுகளும் இல்லாமல் வெறுமனே ஒரு அரங்கை அமைத்து அந்த அரங்கத்திற்கு நடுவே ஒரு சிலையை வைத்திருப்பது என்பது அந்த மக்களை அவமதிக்கிற செயலாக பார்க்கிறோம். எப்படி அதில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கையை உண்மையை ஏற்றுக்கொண்டு கலைஞர் தலைமையிலிருந்த திமுக கழக அரசு அன்றைக்கு எப்படி மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினார்களோ அதே போன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மணிமண்டபத்தை சீரமைத்து வரலாற்றுக்கும் ஒண்டிவீரனாருக்கும் உடைய உறவுகளை சுதந்திர போராட்டத்திற்கும் ஒண்டிவீரனுக்கும் உள்ள உறவுகளை விளக்குகிற வகையில் அங்கே பூங்கா அமைக்க வேண்டும், நூலகம் அமைக்க வேண்டும், அவருடைய வரலாறுகளை அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்களில் தொகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கிடைத்தது அந்த 3% உள் இடஒதுக்கீடு இன்றைக்கு வரைக்கும் உயர் பணியிடங்களில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக பேராசிரியர் பணியிடங்கள், மருத்துவர் காலி பணியிடங்கள், குரூப் 2 என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணம் நடத்துகிற அந்த பணியிடங்கள் எல்லாம் அந்த 3% இடஒதுக்கீடு முழுமையாக அமுலாமல் இருக்கிறது. அதற்கு நாங்கள் முன்வைக்கிற தீர்வாக, நாங்கள் வைக்கிற கோரிக்கையாக அந்த செலெக்ஷன் கமிட்டி தேர்வு கமிட்டியில் எப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு சமூகத்தை சார்ந்த கல்வியாளர்கள் அறிவியலாளர்கள் அந்த துறையை சார்ந்தவர்கள் இருப்பார்களோ அதே போன்று அனைத்து தேர்வு துறைகளிலும் எஸ்சிக்கு ஒரு நபர் இருப்பதைப் போல, பிசிக்கு ஒரு நபர் இருப்பதைப் போல, எம்பிசிக்கு ஒரு நபர் இருப்பதைப் போல, எஸ்சிஏக்கும் ஒரு நபரை அந்த தேர்வு கமிட்டியில் நியமிக்க வேண்டும். அந்த தேர்வுகள் முழுமையாக நடைபெறுவதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த தேர்வு கமிட்டியில் ஒரு நபரை நியமனம் செய்தால் குறைந்தபட்சம் எந்த நோக்கத்திற்காக சமூக நீதியில் சமநீதி என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு முழுமையாக மக்களை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே திராவிட தமிழர் கட்சி கடந்த 10 இன்றைக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதோ 2009 அது 2015 வரை பார்க்கிற பொழுது முழுமையாக அமுலாகவில்லை என்று தெரிந்த பின்பு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேர்வு கமிட்டியில் எஸ்சிஏ பிரிவினர் ஒரு நபரை சேர்க்க வேண்டும், அது அனைத்து தேர்வு கமிட்டிகளிலும் அந்த நபரை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அந்த அரசுக்கு மீண்டும் அது போன்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த திமுக கழக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து தொடர்ச்சியாக சாதிய ஆணவ கொலைகளும் குறிப்பாக அருந்ததி இளைஞர்களும் அடித்து படுகொலை செய்கிற சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. உதாரணத்திற்காக திருப்பூர் வீராட்சி மங்கலத்தை சார்ந்த கோபிநாத், தேனி மணிகண்டன், மதுரை பாலச்சந்தர், மல்லபுரம் ஈஸ்வரன், விருதுநகர் பழனி, அம்பாசமுத்திரம் ரமேஷ், திருவள்ளுவர் ஜெகதீசன், பள்ளிபாளையம் ரவி, கம்பம் திருநாவுக்கரசு, மதுரை காலக்கிணறு ராமகிருஷ்ணன், கொடைக்கானல் பிரபாகரன், சங்ககிரி மோகன்ராஜ் ஆகிய அனைத்து படுகொலை செய்யப்பட்டவர்களும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாடு அரசு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற
மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை மிக எளிமையாக படுகொலை செய்வதென்பது ஒரு சாதிய வன்மத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் உடனடியாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குறுகிய காலத்தில் அவர்களுக்கான நீதி விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். நெடிய நாட்களாக சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் போது சிறைவாசிகளை விடுதலை செய்வது நடைமுறையில் இருக்கிற ஒன்று. எனவே நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக மாநில அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம்.